எல்லாம் வல்ல குருவர்களும் திருவர்களும் கூடிய அற்புதமான இந்த சித்தர்கள் வாழ்வியல், இந்த எளிமையான சிந்தனை சித்தர்கள் மத்தியில் தேரையர் பற்றி, தேரையர் சித்தர் பற்றி அறிவதற்கு ஒரு அற்புதமான சூழல். அகத்திய முனிவர், அகத்திய ரிஷி, அகத்திய சித்தர், சரியான வார்த்தை சித்தர் என்றே சொல்ல வேண்டும். அந்த குருமுனியனுடைய தலைமை மாணாக்கர் ஒரு சிலர் தான், அதில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர் தேரையர். நிறைய நமக்கு அகத்தியருக்கு அடுத்தார் போல தாவரங்களை பற்றி ஆராய்ந்து தாவரங்களுடைய மூலிகை குணங்கள், உணவு பயிர்கள், விஷம் உடைய பழங்கள், விஷம் இல்லாத பழங்கள். சாமி மாம்பழம் விஷம் இல்லாதது தான், ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா அதுவும் விஷம்தான். அதுபோல அதெல்லாம் அலசி ஆராய்ந்து நுங்கு சாப்பிடுவோம். பனை மரத்தில் இருக்கக்கூடிய நுங்கு நல்லா வெட்டி எடுத்து சாப்பிட்டோம்னா அது மேலே உள்ள ஒரு மஞ்சள் சிவப்பான தோல் இருக்கும், அந்த தோலோடு சாப்பிட்டா உடலுக்கு நல்லது. அதையும் சாப்பிட சோம்பேறித்தனை பட்டு எல்லோரும் அதில் உள்ள அந்த சதை மட்டும் இருக்கும், அதை மட்டும் சாப்பிடுவாங்க, அவ்வளோ சோம்பேறிகள். அதில் சத்தே கிடையாது சாமி. அதுபோல் இது எல்லாத்தையும் ஆராய்ந்தவர். தேங்காய் இருக்குன்னா இளநியாக இருக்கும்போது குடித்தா அது ஒரு சுண்ணாம்பு சத்து உடைய ஒரு இளநீர், குளிர்ச்சி பொருந்தியது. சரி, அதற்கு மேற்பட்டு இளநீர் முத்த ஆரம்பித்து தேங்காயாக பயன்படுத்தும் பொழுது தேங்காய் பால் நாம் சாப்பிடக்கூடிய அற்புதமான தேங்காய் உடைத்த உடனே பயன்படுத்தணும். என்னிடத்துல ஒரு அன்பர் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பேசினார், எதையுமே டக்குன்னு உடனே பதில் சொல்லிடுறீங்களே சாமி, தேங்காயை உடைச்ச மாதிரினார். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா எந்த காரியம் தேங்காய் மறுக்கத்தான் கோயிலே தேங்காய் உடைக்கிறாங்கன்னு சொன்னேன், இதுக்கும் உடனே பதிலாக அப்படின்னார். அப்போது இப்போ எளிமைத்துவம் வாய்ந்த, மிகவும் எளிமைத்துவம் வாய்ந்த அற்புதமான எளிய முறையில் பதில் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். தேரோட வரலாறு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா அவருடைய வாழ்வியலில் தேடி போட்டே இருக்க வேண்டியதுதான். அவர் செய்த நூல்களை நம்ம பார்த்தோம்னா பதார்த்த குண சிந்தாமணி, நல்லா கவனிக்கணும் பாருங்கள். பதார்த்தம்னாலே நம்ம சாப்பிடக்கூடியதாக தான் இருக்கும். அப்போ அந்த பதார்த்த குண சிந்தாமணி, அதற்கு அடுத்தாற் போல நீர்க்குறி நூல், நல்லா கவனிக்கணும். எளிமையான ஒரு விஷயம், அதை வச்சு வைத்தியம் பார்த்துருக்கார். நீர்க்குறி நூல், அடுத்து நெய்க்குறி நூல், ஒரு பிந்து ஸ்தானம் சொல்லக்கூடிய ஒரு சொட்டு, அந்த சரீர உஷ்ணபாக எப்படி இருக்கிறதுங்கிறத அறிவதற்கு இந்த நீர்க்குறியும் நெய்க்குறியும் பெரிய வைத்திய முறை. இன்றைய சைவத்தில் இருக்கக்கூடிய முதன்மையானவர்கள், அதற்கும் மேலாக சித்த வைத்தியத்தில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள், சைவ முறைகள் என்று சொல்லக்கூடிய சைவ உணவு எடுப்பவர்கள், தாவர உணவு மட்டும் சாப்பிட்றவங்க, நல்ல காய்கறியை சாப்பிட்றவங்க, நல்ல பழங்கள் சாப்பிடக்கூடியவங்க, அதுக்காக அந்த வார்த்தை சொன்னேன். அந்த உணவு முறையில் இருக்கக்கூடியவங்க அந்த பதார்த்த குண சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய நூல் அறிந்து அதை இன்னும் பயன்பாட்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த நெய்க்குறிங்கிறதுக்கு பாருங்கள், எவ்வளோ பெரிய நோயாளியாக இருந்தாலும் ஒரு சொட்டு நோய் காய்ச்சின நோயே ஒரு சொட்டு வாய்க்குள்ளே போச்சுன்னா சரி, நல்லா கவனிக்கணும். குரு அரிசி, குருணை அரிசி இல்லையா, குருணை அரிசினா சின்னதாக பொடி புழுசாக இருக்கிறான், புளி புள்ளியாக இருக்கும் ரவா மாதிரி, அதில் ஒரு சொட்டு நெய்யை கலந்து வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா அது என்ன செய்யுங்கிறத வச்சு வைத்திய முறையை பார்த்தவர் தேரையர். அடுத்து தைல வர்க்க சர்க்கம் அப்படின்னு ஒரு நூல், நல்லா கவனிக்கணும். தைல வர்க்க சர்க்கம்,
அப்புறம் சிகிச்சை 1000. நல்லா கவனிக்கணும், நோய் வந்தவனுக்கு நோயை நீக்கிறதுக்கு எப்படிப்பட்ட வழிமுறைகள் அவசியமாகிறது. அப்போ சிகிச்சை 1000. அடுத்தது வைத்திய சிகாமணி வெண்பா, சிகிச்சை வெண்பான்னு சொல்லலாம். அப்புறம் நாடி கொத்து, நல்லா கவனிக்கணும், திரையருடைய நாடி கொத்து அவ்வளோ அற்புதமானது. நாடியை பற்றி முதல்ல சொன்ன நபர் அகத்தியர், அதற்கு அடுத்தார போல நாடி கொத்து என்று சொன்னவர் தேரையர். அடுத்தது நோய் அணுகா விதி, நல்லா கவனிக்கணும். நோய் அணுகா விதி, நோய் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும், அதோடைய ரூல்ஸ். விதினாலே அதோடைய சந்தர்ப்ப இருக்கணுமா இல்லையா? அப்போது நோய் அணுகா விதி. அடுத்தது நோயின் சாரம், நோயின் சாரம்னா என்னமா இருக்கும், நோய் வந்ததோடைய காரணம் என்ன, எப்படியெல்லாம் வந்திருக்கும், இந்த நோயின் சாரம். அடுத்தது நோயின் கரிசல், அது என்ன தருவாயில் இருக்குது, அது இந்த தருவாயில் எது மூலமாக நோயை வெளியேற்ற முடியும், ஆரோக்கியமான மனிதனை ஆக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நூல்கள்லாம் இவர் செஞ்சுருக்கார், தேரையருடைய நூல்கள். 8 விதமான சோதனை முறையை பயன்படுத்தியது, அந்த வைத்திய முறையை பயன்படுத்தியது வேறு யாருமே கிடையாது, தேரையர் தான். தேரையருடைய மரபில் இன்றைக்கி பல சித்த வைத்தியர்கள் பரம்பரை சித்த வைத்தியர்களாக இருந்தாங்கன்னா பயன்படுத்துவாங்க. 8 விதமான சோதனை மூலமாக இன்னது கொடுத்தா என்ன ஆகுது அப்படிங்கிறத செஞ்சு அதனால் எந்த பாதிப்பும் இல்லாமல் இப்போ இதுதான் கொடுக்கலாம் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு சிறப்பு தேரையருடைய மருத்துவ முறை. இயற்கை தாவரங்கள் நல்லா கவனிங்க, காடுகள்லேயும் மலைகள்லேயும் இருக்கக்கூடிய என்னென்ன உணவு முறைகள் இருக்கோ அந்தந்த உணவு முறைகள் அத்தனையுமே எப்படி பயன்படுத்தினால் என்ன பயன்பெறலாம், அதாவது அதிகமாக மாம்பழம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, ஆனால் மாம்பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல், பலாப்பழம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது, தேனில் இனித்த அருமையான ஒரு சிறப்பு வாய்ந்த பலா, பலாவுக்கு வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க, தேனை தான் மகத்துவமாக சொல்லுவாங்க. அப்போ தேன் சுவை நிறைந்த பலாப்பழம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் காலம் தவறி சாப்பிட்டாலும் சரியாகாது. அது மாதிரி உணவு முறைகள் என்னென்ன, தாவரங்கள் என்னென்ன, என்ன பழங்கள் சாப்பிடலாம், என்ன காய்கறிகள் சாப்பிடலாம், இயற்கையான முறைகளில் புல் வகை எது, கீரை வகை எது, இந்த இலை தலைன்னு சொல்லக்கூடிய வகைகளை எது சாப்பிடக்கூடியது, எது சாப்பிட்டா எது எந்த இதுக்காக சாப்பிடணுங்கிறத வகுத்து வச்சவர், சிறப்பாக ஆராய்ந்து வைத்தவர் தேரையர். சரி, இவருடைய தேரையருடைய வாழ்விலே ஒரு அந்த சித்த வாழ்விலே அகத்தியருடைய பெரிய சீடர், அந்த அகத்திய குருமுனிக்கு ஒரு காசிவர்மன் எனும் ஒரு மகாராஜா, அந்த காசிவர்மன் எனும் மகாராஜாவுடைய தலைவலி, தீராத தலைவலி, எத்தனை எத்தனை அரச வைத்தியர்கள்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் மருந்து கொடுத்து பார்க்குறாங்க, இந்த மருத்துவத்தில் எந்த விதமான ஒரு விடைகளும் இல்லாத ஒரு சூழல், ஒன்றும் செய்ய முடியல. அவங்க இந்த அகத்தியருடைய ஆசிரமத்துக்கு ராஜா ஆள் அனுப்பி மந்திரியார்கிட்ட சொல்லி இந்த சொல்கிறாங்க, இந்த மாதிரி அரசருக்கு கடுமையான தலைவலி, அதை வந்து உங்களை சரி பண்ணுறதுக்காக மருந்து கொடுக்கறதுக்காக உங்களை வர சொன்னாங்க அப்படி சரின்னு சொல்லிட்டு அகத்தியர் புறப்பட்டு வர்றார். அவருடைய உடன் மாணவர் தேரையரையும் அழைத்து கொண்டு வர்றார். முதல்ல நோயுடைய சந்தர்ப்பத்தை அறிய வேண்டும், தலைவலியினுடைய காரணம் என்ன என்று அறிய வேண்டும். நல்லா கவனிக்கணும், அந்த காலத்தில் நாடி பார்த்தாங்க, நாடி பார்த்துட்டு அவங்க ஞான திருஷ்டியில் பார்ப்பாங்க, நல்லா கவனிக்கணும். அவங்க தப வலிமையில் சிறந்ததுனால அகத்தியருடைய ஞானப்பறவையினால் சிந்தித்து பார்த்தார். ஒரு மனோரித மனோரஞ்சித மலர்கள் இருக்கக்கூடிய வாசனை மிகுந்த இடத்துல, குளிர்ச்சி பொருந்திய இடத்துல, ஒரு பசுமையான குளம் இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல ராஜா வந்து நல்ல குளிர்ந்த காற்றும் அந்த நந்தவனத்தோடைய சந்தர்ப்பத்தையும் பார்த்தோன்னே செத்த படுத்து தூங்கினா பரவாயில்லன்னு மெய்மறந்து உறங்குறார்.
அப்போது காற்றினுடைய வேகத்தில் இருக்கக்கூடிய தவளை வடிவமாக இருக்கும், சின்னதாக இருக்கும், குட்டி கொண்டா தேரைன்னு சொல்லுவோம். நம்ம வழக்கு சொல்ல ஒரு வார்த்தை உண்டு, கல்லினுள் தேரை வைத்தான் கருப்பையில் பிள்ளை வைத்தான். நல்லா கவனிக்கணும், கல் தூய்மையானதாக இல்லைன்னா அந்த கல்லில் வந்து சிலை வடிக்க முடியாது. அதை நல்லா கவனித்து பார்க்கணும். சிற்பசாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய சிற்பசாஸ்திரம் அறிந்த அந்த கல்லினுடைய கருங்கல்லினுடைய குணங்களை அறிந்து ஆண்கள் பெண்கள் அழிக்கல் என்று தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க சிற்பிகளுக்கு மட்டும், கருங்கல் சிற்பிகளுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கல்லை தட்டி பார்த்தும்போது பார்ப்பாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல சத்தம் சரியா இல்லைன்னா, நம்ம எப்படி டைல்ஸ் ஒட்டின பிறகு அந்த இடத்துல டொம் டொம்னு சத்தம் கிடைச்சுன்னா மிதிச்சு போகுது, டைல்ஸ் உடஞ்சி போகிறதுல, அந்த மாதிரி கருங்கல் அவ்வளோ பெரிய பாறையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த தேரை போய் அதுக்குள்ளே உட்காந்துருக்கும். இந்த தேரை பூந்த கல் என்ன ஆகும், சிற்பத்துக்கு ஆகாது, பயன்படுத்த முடியாது. ஆகையினாலே அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிறிய தேரை வடிவத்தில் சின்னதாக இருக்கும், நல்லா கவனிச்சிருப்போம், எல்லாருக்கும் தெரியும், வெண்மையாக இருக்கும், உட்காந்துருக்கும் நகரவே நகராது. அது செவத்தில் போய் இங்கேருந்து ஒரு 2 மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய செவத்தில் போய் சப்பக்குன்னு போய் ஒட்டிக்கும். ஆனால் அது உருவத்தில் எப்படி இருக்கும், அது ஒரு பேன் தலையில் இருக்கக்கூடிய பேன் அளவு இருக்கும்போது அவர் சுவாச காற்று மூலியமாக அவர் மண்டைக்குள்ளே போயிடுச்சு. யார் மண்டையில், அந்த ராஜாவுடைய காசிவர்மனுடைய மண்டையில் போயிடுச்சு. இதை தன்னுடைய ஞான திருஷ்டியில் அறிந்த அகஸ்தியர் இவருக்கு வந்து கபால வெட்டு பண்ணினா தான் வைத்தியம் பண்ண முடியும். நல்லா கவனிக்கணும், கபால வெட்டு இன்றைக்கெல்லாம் நம்ம சிந்திச்சே பார்க்க முடியாது. இந்த வைத்தியம்லாம் இப்போலாம் யாரும் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம சொல்லுவாங்க மண்டை ஓட்ட ஸ்கல்லை ஓப்பன் பண்ணுறதுன்னு, வாய்ப்பே கிடையாது. ஸ்கல்லை ஓப்பன் பண்ணால் ரிஸ்க்கு. ஆக எவ்வளோ ஒரு பாதுகாப்பான இடத்துல நம்ம மூளை இருக்குங்கிறத பார்த்துக்கணும். நிறைய பேர் அது இருந்தும் இன்றைக்கி நம்ம அரசாங்கம் சொல்கிறதெல்லாம் கேட்கறது கிடையாது, அரசாங்கத்தையே குழப்பி போடுறாங்க. இன்ன கிருமி வருது, இன்ன கிருமினால் உடல் பாதிக்கப்படுது, அதனால் வெளியில் போகாதீங்கன்னு அரசாங்கம் சொல்லுது. சமூக இடைவெளி, சமூக இடைவெளின்னு இதில் கல்யாணம் பண்ணுறேங்கிறாங்க, அது பண்ணுறேங்கிறாங்க. இன்னும் சிலது வேடிக்கையாக இருக்குது, ஒருத்தர் இறந்து போயிட்டார்னா அவருக்கு இவன் வேட்டு வச்சுக்கிட்டே போகிறான். நகரத்துக்குள்ளார எதுக்குங்க வான வேடிக்கையெல்லாம் வச்சு அவர் கொண்டு இந்த மாதிரி சேர்க்குறீங்க, கேட்டால் நாங்கள் தாரத்தப்பட்டையெல்லாம் வைக்கலாங்க. இந்த தாரத்தப்பட்டையே நகரத்துக்குள்ளே என்னத்துங்க, முதல்ல இதை சிந்திக்க வேண்டிய விஷயம். ரைட்டு, இந்த சப்ஜெக்டை அப்புறம் பார்த்துக்குவோம், இந்த செய்திக்கு வருவோம். அந்த தேரை சரி பண்ணோம்னா கபால வெட்டு வைத்திய முறையில் தான் சரி பண்ண முடியும். உடனே ராஜாவுக்கு மயக்க மருந்து கொடுத்து நல்லா கவனிக்கணும். இன்றைக்கி தான் டாக்டர்லாம் மருந்து கொடுத்து மயக்க மருந்து அனஸ்தியா கொடுக்குறான்ல, அகத்தியர் அன்றைக்கே அகத்தியர் கொடுத்துட்டார், மயக்க மருந்து கொடுத்து ராஜாவனுடைய மண்டையை கபாலத்தை புழக்கிறார். மண்டை கபாலத்தை புலந்து என்னன்னு பார்த்தா ஒரு சின்ன தேரவர் அந்த மூளை இருக்கக்கூடிய இந்த மெலிமெலிப்பாக இருக்கக்கூடிய இடம், பளபளப்பாக இருக்கக்கூடிய இடம், நீர்ப்பசி இருக்கக்கூடிய இடம், வளவளப்பு இருக்கக்கூடிய இடத்துல போய் இருக்குது. பார்த்த உடனே சரி இதை ஒரு குச்சியை எடுத்து இப்படி தட்டினோம்னா எடுத்தோம்னா வந்து பரவாயில்ல, அது பாட்டுக்கு வேறு எதாவது பண்ணிட்டா பிரச்சனை ஆயிருமே. அப்போது இவருடைய குணம் அறிந்த, நல்லா கவனிக்கணும், அகத்தியருடைய குணம் அறிந்த தேரையர் மாணவர் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வர்றார். ஒரு நல்ல வட்டமாக இருக்கக்கூடிய இதில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவர் அந்த தேரையினுடைய கண்ணில் படுற மாதிரி அந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணியை ஒரு குச்சியினால் சலசலப்பு ஏற்படுத்துகிறார். அந்த சலசலப்பு ஏற்படுத்தினா நீரை பார்த்தோன்னா என்ன செய்யுது, தேரை எல்லா பக்கமும் அதில் தாவிடுது. அதில் தாவின உடனேயே அந்த தேரையானது வெளியே வந்துடுது. அந்த காலத்திலே பாருங்கள், சந்தான கரணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகையினால், சந்தான கரணிங்கிற அந்த கபால வெட்டுக்கு, நம்ம கபால வெட்டுக்குனா நீங்கள் சிந்திச்சே பார்க்க முடியாது சாமி, நீங்கள் போயிட்டோம்னா எக்ஸ்ரே இசிஜி ஸ்கேனு அப்புறம் அவங்க ஒன்றும் பண்ணுறாங்களா பண்ணலையா அதெல்லாம் அப்புறம், அது என்ன செய்ய தெரியுமோ அது வேறு, அதெல்லாம் சேர்த்து வச்சு அதுக்கப்புறமா நல்லபடியாக ஆகி அதெல்லாம் வந்து எல்லாம் ஏதோ கடவுள் செயல். ஆனால் அகத்தியர் அந்த காசிவர்மன் ராஜாவுக்கு கபால வெட்டு செய்து அதுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவருக்கு
கபாலபடி செஞ்சு அதுக்கப்புறம் சந்தானகரணிங்கிற மூலிகையினால் இந்த தேரை எடுத்து வெளியில் விட்டார். அப்போ தான் அகத்தியர் யோசித்தார், நல்ல அற்புதமான நல்ல மாணவன், நல்ல சிந்தனை, நம்ம என்ன யோசிக்கிறோமோ அப்படிப்பட்ட யோசனைக்கு தக்க ஒரு மாணவன் தேரையன். ஆகையினாலே அது சொல்படியே அவருக்கு தேரையருங்கிற சித்தர் வார்த்தையாக பெயராக அப்படியே அமைஞ்சிட்டது. ஒரு நல்ல ஆசிரியனுக்கு ஒரு நல்ல மாணவன் இருந்தால் அதை விட சிறப்பு வேறு எதுவுமே கிடையாது. நம்ம சொல்லக்கூடிய கருத்தை ஒரு நாலு நல்ல பேர் இருக்கக்கூடிய நாலு நல்லவங்க இல்லை ஒரு 10 பேர்கிட்ட போய் சேரும்போது அது 10 பேர்கிட்டருந்து 100 பேருக்கு போய் சேரும். அது சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது தான் போய் சேரும். யாருமே சித்தர்கள் வாழ்வில் அப்படின்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. நல்லா கவனித்து பாருங்கள், வேதனையும் சங்கடமும் அவங்களுடைய கை தவறிய சூழல், கை தவறிய சூழல் வரும்பொழுது சித்தர்கள் வாழ்வியல் நல்ல நூல், இல்லாட்டி நல்ல ஒரு அற்புதமான மகான்களுடைய சரித்திரம், அப்போது தான் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்படியாவது பயன்படும் என்பதற்காகவே இந்த அற்புதமான சித்தர்கள் வாழ்வியல். இதில் ஒரு நல்ல ஆசிரியனுக்கு நல்ல மாணவன் என்ற சிறப்பு தேரையருக்கு உண்டு. அந்த தேரையர் அவர் காசிவர்மனுடைய சிரசிலிருந்து மண்டையிலிருந்து கபாலை வெட்டு செய்து அதை கவனமாக வெளியில் எடுத்த சிறப்பு தேரையருக்கு உண்டு. ஆகையினாலே தேரையருக்கு நல்ல அருள் செய்து நல்ல மாணவன் இவன் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று அனுகிரகித்து அகத்தியர், நல்ல ஆசான் இல்லையா அகத்தியர், அப்படிப்பட்ட அகத்தியர் அருள் செய்த வைத்திய விவேக சிந்தாமணி எனும் நூலில், வைத்திய விவேக சிந்தாமணி எனும் அகத்தியருடைய நூலில் தேரையரை பற்றி பாராட்டியமையும் அவருடைய வைத்திய முறையும் சிறப்பு வாய்ந்தது என்பதையும் நிறைவாக கூறியுள்ளார். மிக்க மகிழ்ச்சி.